இன்னைக்கு எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு புதன்கிழமை சாயந்தரம் ஆயாச்சு ஆல்ரெடி. நான் சரி இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம், உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத பத்தி காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். யோசிப்பீங்க என்னோட நான் வேற எங்கேயும் பார்த்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் மொபைல்ல எடுக்கிறேன் அப்படிங்கறனால மொபைலை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கும். ஆனா நம்ம நம்ம மூஞ்சியை பார்த்து பேசுறதுனால உங்களுக்கு வேற மாதிரி ஆங்கிள், இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வேற மாதிரி ஆங்கிள் தெரியுது. நான் கேமரா பார்த்து பேசுறேன், கரெக்டாக கேமரா பார்த்து பேசுறோம் போது உங்களுக்கு உங்களை பார்த்து எக்ஸாக்டா பேசுற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கே தெரியாம நம்ம மூஞ்சியை பார்த்து பேசுற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு வேற இடத்துல பார்த்து பேசுற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாக்குட்டி இப்போ தான் தூங்கிட்டு இருக்கா, தூங்கி எழுந்துட்டா, எனக்கு சவுண்ட் கேட்குது, வருவா இப்போ கீழே. ஸோ இன்னையில இப்பத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் எங்களோட டே எப்படி போகுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முக்கியமாக வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பண்ணுங்க. என்ன பேசுங்க பாப்புக்குட்டி? I brought baby dolls. I brought baby dolls. ஸோ இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு அவன் வச்சிருக்க பேர் அது ஃபுட்டிஸுங்க. இந்த காலோட இந்த நம்மளோட பாதங்களோட சேர்ந்த மாதிரி போடுற அந்த ட்ரெஸ்ஸு, இதுக்கு அவன் வச்சிருக்க பேரு பேபி டோஸ். பேபி டோஸ் அப்படிங்கிறது அவ வச்சிருக்க பேர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இது ரெண்டெண்ணம் தாங்க வச்சுருக்கேன், ஃப்ளீஸ் மெட்டீரியல் வேறையா, இதை போடணும் போடணும்னு அடம்பிடிச்சு தூங்குற வேகத்துக்கு ராத்திரி என்ன பண்ணுவான்னா சூடு அதிகமாகிடுது, அப்படி அழுவா ராத்திரி சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை தான் போட்டுட்டு தூங்கணுன்னு அது வேற செப்பரேட்டாக ஒரு அழுகை வச்சுருக்கோம். சரி எதையும் ஒன்று போட்டு தூங்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்னலாம் பார்த்து போத்தாமெல்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்காது. ராத்திரி ஆனால் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருவா, அழுக ஆரம்பிச்சிருவா, இந்த அலப்பறையெல்லாம் ராத்திரிக்கு நடக்கும். அப்படி ஒரு ஃபீல்ஸ். I want baby toes. ஓகே, நான் பேபி டோஸ் போட்டுறேன். ஸோ என்னோடய காஃபியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே வந்து ஹாஃப் கிளாஸ் மில்க் எடுத்தேன் அப்படின்னா ஹாஃப் கிளாஸ் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுவேன். அதாவது சுண்ட வச்ச பால் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் கடையிலேயே. பட் உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா சிம்பிள், ஒரு முக்கா கப்பு பால் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த காஃபியெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், 3 months அந்த மாதிரியெல்லாம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு காஃபியெல்லாம் வச்சு குடிப்பேன். எனக்கு காஃபி ஃபில்டர் காஃபினா அது அந்த அளவுக்கு திக்காக சீக்கிரமாக வேணும், நல்லா அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ டிகாக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிப்பேன். ஸோ ரெகுலர் டிகாக்ஷன் பண்ணுற அந்த ஃபில்டர் காஃபி பண்ணுறதுல தான். ஸோ இதில் வந்து மெஷர்மெண்ட் காமிக்கிறேன், பாதி வரைக்கும் டிகாக்ஷன் பொடி போடுவேன். போட்டுட்டு இது இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி மேலே வச்சுருப்பேன், வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுவேன், சூடு தண்ணி. அப்புறமா மூடி ஒரு 1.5 மணி நேரம்லேருந்து 3/4 மணி நேரம் போல் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே கலெக்ட் ஆகிடும். ஸோ என்னோடய டிகாக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கீழே கலெக்ட் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி டிகாக்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிகாக்ஷனே போதும், உங்களுக்கு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து கண்ணன் ஜூப்ளி டிகிரி ஃபில்டர் காஃபி பொடி யூஸ் பண்ணுறேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ என்னோட ஃபில்டர் காஃபிக்கு நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கப்பில் தான் நான் வந்து இப்போ ஃபில்டர் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கவாசி கிட்ட வெறும் பால் ஹோல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இவாப்ரேட்டட் மில்க் இப்போ இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட ஹெவி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை கலந்து விட்டுக்கோங்க. எவாப்ரேட்டட் மில்க் சுண்ட வச்ச பால் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நான் எப்படி எடுப்பேன்னா பாதி பால் பாதி எவாப்ரேட்டட் மில்க்னு எடுத்து கூட பண்ணுவேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு அது சுண்ட காய்ச்சிட்டே இருக்கணுன்ற அந்த டைம் சேவ் ஆகும், டக்குன்னு ஆகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் வந்து இந்த பாலை வந்து என்னோட ஃப்ராத்தரில் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நல்ல ஃப்ராத்தியாக நல்ல பத நுர வந்த
ஃபில்டர் காஃபினா ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ அதுக்காக நான் இந்த ஃப்ராத்தரில் ஆட் பண்ணி அதை ஃப்ராத் பண்ணினதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ராத் ஆகுது சூடு ஆகுது அப்படின்னாலும் எனக்கு வந்து அப்படி கொதிக்க கொதிக்க வேணும், எனக்கு கொஞ்சம் அப்படி இருந்தால் பிடிக்கும். அவ்வளோ ஹீட் வந்துட்டு இதில் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் நான் இதில் ஃப்ராத் பண்ணிவிட்டு இந்த அதுக்கப்புறமா நான் வந்து அதை பாத்திரத்தில் வச்சு இது பண்ண போகிறேன். ஸோ ஃப்ராத் பண்ணுறது இது தான் என்னோடய ஃப்ராத்தர். இந்த ஃப்ராத்தரில் நான் இப்போது பால் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஒரு கிளாஸ் மில்க். ஓகேவா, வச்சு மூடிட்டேன். அடுத்தது இதில் வந்து ஹாட் ஆப்ஷன் இது. ஸோ ஃப்ராத் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதாவது இது வந்து ஹீட் அண்ட் கோல்ட் ஆப்ஷன். ஸோ இது கோல்டாகவே உங்களுக்கு ஃப்ராத் ஆகணும்னா இந்த ஆப்ஷன், சூடாக ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஓப்ஸ், ஸோ ஃப்ராத்ட் மில்க் ரெடி. இனி இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இவ்வளோண்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ ஏன்னா இந்த டிகாக்ஷன் நார்மலாகவே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் தான். That's how I like my filter coffee. Like it? I love it, Kunyu. Mommy, I want to take. I want to drink. Like it? You like it? Ayyo, no. Coffees are not for Kunyuavas. Cycle out, no. 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 Going to Artisa. Going to Artisa. பதுக்க பதுக்க பதுக்க. ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை நான் ஹேங் பண்ணணும். எந்த இடத்துல ஹேங் பண்ண போகிற இடத்துல எனக்கு ஹேங் பண்ணணும், அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் அந்த இடையில வந்துட்டு ஹேங் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே சின்ன ஸ்பேஸு, நான் முன்னாடி வந்து ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம் அந்த மாதிரி டெக்கரன்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இந்த பாட்ஸ் பார்த்து பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் சிம்பிள், இந்த மாதிரி ஹுக்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஐ மீன் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு போல்ட்டும் கிடைக்குது, இது கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இந்த திக்னஸ் அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டு போட்டோம்னா இப்படி பிடிச்சிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே இப்படியே விட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு போய் இப்படி ரிலீஸ் ஆயிரும், அப்போ விழுகாது கீழே. ஸோ இதுதான் இதோட மெத்தடாலஜி. ஸோ ரொம்ப சிம்பிள், ஓட்டை மட்டும் போடணும். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இந்த ஓட்டையோட சைஸு, பட் போட்டுட்டு எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ நவ். அவர் ஏறிட்டார் ஆல்ரெடி மேலே. Just trying to scan, mommy. Oh, what are you scanning, by the way? If there is stud or not. Oh, avar chumma stud iruka illaya appdin check pandrar. There is stud throughout, daddy. Yeah. வந்து எங்களுக்கு இங்க பீம் அப்படிங்கறனால எங்களுக்கு அங்க ஃபுல்லா ஸ்டட் இருக்குங்க, அதனால இந்த அளவுக்கான இந்த கான்செப்ட் வர்க் ஆகாது. ஸ்டட் இல்லாத இடத்துல தான் இந்த கான்செப்ட். சோ இப்படியே ஸ்கேன் பண்ணும்போது தடியர்னு ஒரு இடத்துல வந்துட்டு இப்படியே மார்க் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டட் இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல நம்ம ஹோல் போடலாம். சோ இது வந்து ஸ்டட் ஃபைண்டர். சோ இது வந்து ஸ்டட் இல்லாத இடத்துக்கு, இது ஸ்டட் இருக்கு அப்படின்னா நம்ம பிளெயினா வந்து ஒரு ஆணியும் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ அதையும் காமிக்கிறேன் பாருங்க.
இந்த மாதிரி பிளைன் ஆணியும் கொடுத்துருக்காங்க, இதையும் வச்சு மாட்டிக்கலாம். ஸோ இது ஸ்டட் இருந்தால் அதுக்குள்ளே போடுறதுக்கு, ஸ்டட்டு இல்லாத பட்சத்தில் நம்ம ரேண்டமாக ஹோல் போட்டு இதை உள்ளுக்கு இது பண்ணுறது தான் இந்த. அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஸோ தட் அப்படியே வால் கிட்ட வந்துட்டு அது டைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இது நாங்கள் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக திருகாமல் நாங்கள் உள்ளே வச்சோடனே அந்த மாதிரி ஒரு கேப் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஸோ அது உஷாராக பண்ணணுங்க நம்ம. ஸோ இந்த தடவை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், தனியாக இருக்கும் இது, தனியாக இருக்கும் இது, இதுக்குள்ளே போட்டுட்டு இது இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை வந்து அடியில் போட்டு இந்த மாதிரி அப்ஸ் சாரி அடியில் போட்டு நம்ம டைட் பண்ணுறது தான். கீழே வரைக்கும் இருக்கணும், இந்த மாதிரி கீழே வரைக்கும் இருக்கணும். அண்ட் தென் இப்படி போட்டு இப்படி அழுத்தணும் அப்படின்னா கரெக்டாக மேலே சீலிங்க்கு இருக்கும். உள்ளே ஹோல்குள்ளே போடும்போது இப்படி போடணும், போட்டுட்டு கை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு போய் அந்த வாலோட கட்டையில் இப்படி நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி இது, இதெல்லாம் இந்த ஊர் இந்த மரக்கட்டையில் கட்டின பில்டிங்களுக்கு தாங்க ஆகும், நாட் இன் இந்தியா. ஸோ கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஸ்டட்டுனா கூட இது யூஸ் பண்ண, இப்போ இங்கேனாலும் ஸ்டட்டுனா இதை யூஸ் பண்ண முடியாது. வி ஷுட் ஜஸ்ட் யூஸ் திஸ் ஒன். So it will just pull little bit depending on the weight, but it's okay. Yeah, it feels like it is hanging in the air, but it is not. Okay. So it is hanging like that for now. And the chedi valarum bodha alaga irukum, ipadiki ivlo da irukum. Nere perku question irukalam, inga hang panni vecha thanni oothna எனக்கு அந்த மாதிரி பிளான்ட் ஹேங்கர்ஸ் வாங்கினீங்கன்னா அடியில் அதுவே தட்டோட சேர்ந்த மாதிரி வரும், தட்டு இங்கே இருக்கும் அண்ட் ஆல்சோ அங்கே கீழே இருந்து கயிறு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தண்ணி அங்கேயே கலெக்ட் ஆகிக்கும், கீழே ஒழுகும் அப்படின்றத பயம் கூட வேணாம். அதோட லிங்க் வேணா நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா? இந்த அலோவேரா பிளான்ட் ஞாபகம் இருக்குங்களா? இந்த அலோவேரா பிளான்ட் இவ்வளோ சின்ன சின்ன அந்த சைடில் இருக்கிற அந்த பாட்டில் தான் ஆக்சுவலாக இருந்தது, ஆனால் அதெல்லாமே இது குட்டி போட்டிருந்தது. ஸோ இதை எப்படியாவது செப்பரேட் பண்ணணும், அதில் வந்து ஓவர் வெயிட் ஆகி சரிஞ்சிருதா, அதனால் ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து வச்சேன். ஸோ பெருசு எடுத்து இந்த பக்கமும் வச்சுட்டு குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒரு பாட்லேயும் போட்டு வச்சேன். அதை செப்பரேட் பண்ணும்போது ஒன்று கட் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தலை வந்து ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிஷ்னருக்கு பக்கத்தில் இதை போட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சர் ரொம்ப வாலுமினஸாகவும் ரொம்ப நல்லா ஷைனியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரா பப்பாயா ஓட பொரியல், அதாவது பச்சை பப்பாளி பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நான் இங்கே பச்சை பப்பாளியை வந்துட்டு மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதோட உள்ளே இருக்கிற அந்த கொட்டைன்னு சொல்லுவாங்களா சீட்ஸு, அது எல்லாத்தையுமே எடுத்து தோல் உரித்து நீட்டாக அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது கடுகு தாளித்ததுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறமா அதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுட்டு அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து அப்புறமா பூண்டு வந்து ஒரு ஆறு பல் போல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வரமிளகா, இதுக்கு வந்து நம்ம சில்லி பவுடர் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்த போகிறதில்லை, வரமிளகா மட்டும்தான் சேர்த்துவோம். அதனால் உங்கள் மிளகாக்கு காரம் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே நாலனா சேர்த்திருக்கேன், அதை வந்து ஒடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறமா மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்மளோட காய் வெட்டி வச்சுருந்த காயை நான் கழுவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திட்டேன். இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு சேர்த்திட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லைக் அந்த தாளிப்பு எல்லாமே இதில் சேரணும். இது ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. இதில் கடைசியில் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுவோம், அதுதான் இதோட எக்ஸ்ட்ராடினரியாக டேஸ்ட் கொடுக்க போதே. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதத்தோட காம்போ பண்ணி சாப்பிடுங்களேன், அட்டகாசமும் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேகணும் மீடியமான ஃப்ளேமில். 10 மினிட்ஸ் வேகும்போது நடுவில் நடுவில் திறந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி இப்படி ஈஸியாக கொஞ்சம் உடையணும். அதுக்கு ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். முடிஞ்சால் ஒரு பீஸ் வாயில் போட்டு பாருங்கள்,
செம்மையாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. 10-12 நிமிஷத்துலலாம் மூடி வச்சு வேக வைக்கும் போதே வெந்துருங்க. சூடு ஆறுறதுக்கு விட்டுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா, அதாவது ஒரு 10-15 மினிட்ஸ் சூடாறணும். கம்ப்ளீட்டாக சூடாடுற மாதிரி இல்லை, லைட் வெது வெதுப்பான ஹீட் இருக்கும்போது தயிர் நான் ஒரு அரைக்கப் போல் இதில் சேர்த்துறேன். என்னோடது பெரிய பப்பாளின்றனால நான் ஒரு அரைக்கப் சேர்த்துறேன். கட்டி தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், என்கிட்ட தயிர் அடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை சேர்த்திருக்கிறேன். ஸோ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அதுக்கப்புறமா அன்றைக்கி ராத்திரிக்கு என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பில்டிங் பிளாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வந்து என் பொண்ணு கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் ஆகிட்டா பில்டிங் பிளாக்ஸில், லைக் ஒரு ஷேப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஐஃபில் டவர் இதுதான் மம்மி அப்படின்லாம் சொல்லுது, அதுவே சொல்லுது. அது நாங்கள்லாம் கட்டும்போது, ஓ யூ பில்ட் அன் ஐஃபில் டவர் கட்டிட்டியா, ஐஃபில் டவர் கட்டிட்டியா அப்படின்னு சும்மா நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அதுக்கு அவளும் கட்டிட்டு இப்போலாம் எங்ககிட்ட நாங்கள் ஐஃபில் டவர் கட்டிட்டேன் மம்மி அப்படிங்குது. ஸோ அதை தான் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி நாங்கள் இன்றைக்கி நைட் அப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடித்தோம். ஸோ அங்கே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.